இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய டிவைஸ் நம்முடைய மொபைல் ஹேக் ஆகிருக்கா இல்லையானு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்பீடான இந்த வீடியோ நான் முடிச்சிக்கலான்னு இருக்கேன். நம்முடைய டிவைஸ் ஹேக்கான நம்முடைய ப்ரைவசி நம்ம எடுக்கிறோம். நமக்கு நிறைய லாஸ் இருக்குது. என்னென்ன லாஸ் நம்ம நம்முடைய பேங்க் டீட்டெயில், ஃபோன்பே, கூகுள் பே இல்லை இன்டர்நெட் பேங்கிங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்முடைய பேங்க் டீட்டெயில், நம்முடைய யூசர் நேம், நம்முடைய பாஸ்வேர்டு எல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு ஈஸியாக வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. பாருங்க, நம்முடைய ஐடென்டிட்டி, பாஸ்வேர்டு, நம்முடைய பேங்க் இன்ஃபர்மேஷன், யூசர், நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில், இது எல்லாமே ஹேக் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் ஹேக் பண்ணுறதால் நமக்கு மணி லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் நம்முடைய ப்ரைவசி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்முடைய டிவைஸ் ஹேக் ஆகியிருக்கா இல்லையா என்றது சில அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன அறிகுறிகள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி ட்ரீ, நம்முடைய மொபைல் பேட்ரி. நார்மலாக நம்முடைய மொபைல் பேட்ரி எம்டி ஆகிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக எம்டி ஆகும். காரணம் என்னென்னா, நம்முடைய டேட்டாவெல்லாம் யாரோ ஒருத்தர் திருடிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தால் பேட்ரி பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் நம்முடைய பேட்ரி வந்து ரொம்ப சீக்கிரமாக எம்டி ஆகிட்டே இருக்கும். நம்ம அப்பப்போ சார்ஜ் வைக்க வேண்டிய அவசியமும் இருக்கும். இப்போ அடுத்த ரீசன் என்னென்னு பார்க்கலாம். உங்களுடைய மொபைல் வந்து ஹீட் ஆகக்கூடிய ரேஞ்ச் வந்து ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். நார்மலாக எல்லார் மொபைலுமே ஹீட் ஆகும், எல்லா மொபைலுமே ஹீட் ஆகும், நம்ம யூஸ் பண்ணுற ரேஞ்சை பொறுத்து. ஆனால் உங்களுடைய மொபைலுக்கு வந்து வார்னிங் வரும், உங்களுடைய மொபைல் வந்து ஓவர் ஹீட் ஆகிருக்குன்னு வார்னிங் வரும். இந்த மாதிரி வார்னிங் வரதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய டேட்டாஸை யாரோ திருடிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தால் நீங்களும் யூஸ் பண்ணுறீங்க, அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க மொபைலை. ஸோ ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறாங்க மல்டி டைமில், உங்களோட டிவைஸ் வந்து ரொம்ப ஹீட்டிங் அதிகமாக இருக்கும். இது வந்து செகண்ட் ரீசன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரீசன் என்னென்னு பார்க்கலாம். நம்முடைய இன்டர்நெட் யூசேஜ், நாம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ரேஞ்ச் எவ்வளோ, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் நமக்கு ரெகுலராக தெரியும். நம்ம 1 GB டேட்டா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவோம், நம்ம வீடியோஸ் பார்த்தா நமக்கு எவ்வளோ நேரம் டேட்டா காலியாகும், ப்ளஸ் ப்ரௌசிங் பண்ணால் எவ்வளோ நமக்கு டேட்டா நிற்கும், எல்லாமே நமக்கு தெரியும். நம்முடைய மொபைலில் டேட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக காலியாகும். இந்த மாதிரி வேகமாக நமக்கு காலியாக நம்முடைய ப்ரைவசியை, நம்முடைய டேட்டாவை யாரோ திருடிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்நெட் யூசேஜ் பொறுத்து நம்ம இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்மளுடைய டிவைஸ் யாரோ ஹேக் பண்ணுறாங்கன்ட்டு. நம்முடைய டிவைஸில் பேக்ரவுண்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரன்னிங் சர்வீஸில் எந்த ஆப்பை ரொம்ப அதிகமாக டேட்டா கன்சியூம் பண்ணியிருக்கு, அந்த ஆப்பில் என்னென்ன பர்மிஷன்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த பர்மிஷன்லாம் உடனே ரிமூவ் பண்ணுங்கள். தேவையான பர்மிஷன் மட்டும் வைங்க, தேவையில்லாத பர்மிஷன்லாம் எடுத்துருங்க. மெயினாக ஃபோன் நம்பர், மெசேஜ், ஃபோட்டோஸ், மீடியாஸ், வீடியோஸ் இந்த பர்மிஷன்லாம் பிளாக் பண்ணுங்கள். அதாவது அலோவ் பண்ணாதீங்க இந்த பர்மிஷனெல்லாம். எந்தெந்த ஆப்புக்கு என்னென்ன பர்மிஷன் நமக்கு தெரியும், அந்த பர்மிஷன் வரைக்கும் கொடுத்தாலே போதும், அந்த ஆப் கரெக்டாக ரன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன ரீசன் பார்க்கலாம். ஹேக்கிங் ஆப்ஸ், நம்ம வந்து அன்னோன் சோர்ஸில் தேவையில்லாத ஹேக்கிங் ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஹேக்கிங் ஆப்ஸ்லாம் நம்ம மொபைலில் நாம் க்ரோமில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுவோம். இது மாதிரி டவுன்லோட் பண்ணுறதால, அன்னோன் சோர்ஸ் வழியாக டவுன்லோட் பண்ணுறதால் நம்முடைய டேட்டா திருடத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஹேக்கிங் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய ஹேக்கர்ஸ் வந்து நிறைய ஹேக்கிங் ஆப்ஸை வெளியிடுறாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதாலே உங்களுடைய ப்ரைவசி போகிறதுக்கு, உங்களுடைய மொபைல் ஹேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக வந்து ரூட்டிங், நாம் நம்முடைய மொபைல் டிவைஸை ரூட் பண்ணுறதால நம்முடைய ப்ரைவசி, நான் அதாவது எந்த மொபைல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து 100% செக்யூரிட்டியோடு தான் கொடுத்துருப்பாங்க. நான் எக்கச்சக்கமான செக்யூரிட்டியெல்லாம் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க, யாரும் ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. நாம் என்ன பண்ணுறோம், ரூட்டிங் பண்ணுறன்ற பேரில் இந்த செக்யூரிட்டி எல்லாமே நாம் அன்லாக் பண்ணி விட்டுடுறோம். ஸோ நாமளே வந்து கூப்பிட்டு விடுற மாதிரி ஹேக்கர்ஸை வந்து என்னுடைய மொபைல் ஹேக் பண்ணிக்கங்க, நாமளே கூப்பிட்டு உள்ளே விட்டுடுறோம். இதுவும் ஒரு ரீசன். ஸோ உங்களுடைய டிவைஸை எக்காரணத்து கூட ரூட் பண்ணாதீங்க, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுங்கள். ரூட்டிங்னா ஒன்றும் இல்லை, ரூட்டிங்னா நிறைய பேருக்கு புரியாது. நம்முடைய மொபைல் டிவைஸை நமக்கு தேவையான விண்டோ, நமக்கு தேவையான ஓஎஸ் போட்டு யூஸ் பண்ணுறது தான் ரூட்டிங். நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸை வச்சு நாம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரூட்டிங். ரூட்டிங் தெரியாமல் ரூட் பண்ணிங்களானா உங்களுடைய டிவைஸை இடைக்கு தான் போட வேண்டியிருக்கும். ஸோ ரூட்டிங் தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.